உனக்கு மக்களை நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் தக்கல் இவங்க திருதவே மாட்டாங்க, சீரியஸாக டபிள்யூபி திருதவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் டிவி ஸ்பாட்ஸே கொடுக்க மாட்டாங்க, பட் இப்போதைக்கு இந்த படத்துக்கு மட்டும், அது காட்ஜிலா வெர்சஸ் காங் படத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிவி ஸ்பாட்ஸாக அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்பாய்லர்ஸோடவே ஆக்சுவலாக டிவி ஸ்பாட்ஸ்லாம் வருது. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக 3 ஸ்பெஷல் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் டெக்னிக்கலாக நம்ம மெக்கா காட்ஜிலாவை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ அகெயின் உள்ளே இருக்க எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுமே இவங்க டிவி ஸ்பாட்ஸ் மூலமா கொடுத்துட்டு இருந்தா, அப்புறம் என்னது நம்ம வந்து தியேட்டரில் போய் பார்க்க போகிறோம் அது பத்தாவது குறைக்கு இது தியேட்டர் அண்ட் ஹெச்பிஓ மேக்ஸ் ரிலீஸ் வர ஒரே நல்லா நடக்க போகுது. இவங்க ஹைப் ஏத்தனான் பேரில் எனக்கு தெரிஞ்சு மக்கள் மத்தியில் இருக்க அந்த ஹைப்பை குறைக்க தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விட்ட அந்த படத்தை நம்ம வந்து வீட்டில் உட்காந்து பார்த்துடலாண்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போதைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ கூட உங்களுக்கு கிடைக்கிற எல்லா அந்த காட்ஜிலா வெர்சஸ் கங் டிவி ஸ்பாட்ஸ் எடுத்து ஒன்னா மேஷ் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 30 minutes படத்தை உங்களால் பார்த்துட முடியும். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய டிவி ஸ்பாட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு கெட்ட விஷயம் தான் நான் வந்து சொல்வேன். திரும்புகிற இடத்துல எல்லாத்துலேயுமே காட்ஜிலா வெர்சஸ் காங் சொல்லி பேச ஆரம்பித்தா கண்டிப்பாக இதுக்கான ஹைப்பு குறைய தான் செய்யும். பட் பொறுத்தது பார்ப்போம் உங்களுக்கு இந்த ஹைப் வந்து குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கான்னு சொல்லி மறக்க வைக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு 2-3 டிவி ஸ்பாட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ண போகிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெப்த்தாக போகாமல் சில பல விஷயங்கள் சில பல இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுறேன். ஏன்னா தொடர்ந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் இது. ஸோ இது என்னுடைய ஃபைனல் டிவி ஸ்பாட் பிரேக் டவுனாக இருக்கும். இதை தாண்டி நான் ட்ரெய்லர் பிரேக் டவுன் மேபி ஒரு புது ஃபைனல் ட்ரெய்லர் அஃபிஷியலாக அந்த டபிள்யூபியோட சேனலில் ரிலீஸ் ஆனால் பண்ணுறேன். ஓகே. ஸோ அந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி சில பல விஷயங்கள் பேசி ஆகணும். முக்கியமாக இந்த படத்தோட ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 hours சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 hours ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 3 hours சொல்லி ரூமர் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக கிட்டத்தட்ட 3 months பிஃபோர் காமிச்சு அந்த ப்ரீவியஸ் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours தான் ரன் ஆகி இருக்கான். மேபி அதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஒரு 15-20 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு 2.5 hours மூவி தான். ரொம்பவே குட்டின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க, பட் எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக அது கொஞ்சம் லேக் அடிக்காமல் விறுவிறுப்பாக நம்மளை கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். மேபி எக்ஸ்டெண்டட் எடிஷன் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரில் ஃபுல் ஃப்ளஸ்டு 3.5 hours மூவி ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அந்த டெலிட் சீன்லாம் சேர்த்து. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை ரொம்பவே கம்மியாக காட்ட போகிறாங்களாம். ஸோ எஸ் ஹியூமன்ஸ் இருக்காங்க. ஹியூமன்ஸை வச்சும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சைட் ட்ராக் வந்து போகும்போது, பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா மான்சவர்ஸ் படம் மாதிரி ஹியூமன்ஸ் மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ண போகிறது இல்லை. முக்கியமாக நீங்கள் காட்ஜிலா 2014 எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ல காட்ஜிலா வெறும் 12 minutes தான் காமிச்சிருப்பாங்க. ஹியூமன்ஸோட ஸ்டோரி தான் அதிகமாகவே இருந்திருக்கும். காட்ஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3/4 hours வந்து காமிச்சிருப்பாங்க. காங் ஸ்கல்லை பார்த்தீங்கன்னா அதே கதை தான். பட் இப்போதைக்கு அந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறதுக்காக அந்த ஹியூமன் எமோஷன்ஸை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக காகையே உள்ளே இறக்கியிருக்காங்க. காங் மூலியமாக தான் உங்களுக்கு அந்த ஹியூமன் எமோஷன்ஸை கொடுக்க போகிறாங்களாம். ஆனால் தான் காங்கை பேசுகிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நீங்கள் மான்ஸ்டர்ஸை ரொம்பவே அதிகமாக பார்க்க போகிறீங்க. தக்காளி தாறு மாறாக இருக்க போது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 post-credit சீன் இருக்கிறதாகவும் இப்போதைக்கு ஒரு சின்ன ரூமர் வந்து கிளம்பி வந்திருக்கேன். ஸோ படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்தாலும் சரி எதில் பார்த்தாலும் சரி உடனே படம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கட் பண்ணாதீங்க. போஸ்ட் கிரெடிட்ஸின் 2 இருக்க போது தான் ரூமர் வந்து கிடச்சிருக்கு, கன்ஃபர்மேஷன் கிடையாது, ரூமர் தான். சரி இப்போதைக்கு நம்ம டிவி ஸ்பாட் கிட்ட வந்துடுவோம். ஸோ படத்தில் யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஷார்ட்லேயே காமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதில் நம்ம காட்ஜிலா வந்து பார்த்தீங்கன்னா காங்கோட நெஞ்சு வலி ஏறி நின்றுக்கிட்டு கற்றுது. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதே ஷார்ட் வந்து காமிச்சிருப்பாங்க, ரெண்டு பேருமே ஒருத்தராக பார்த்து கற்றுக்கிற மாதிரி. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்ஜிலா காங்கோட நெஞ்சில் ஏறி நின்று கற்றுது. காங்கோட ரியாக்ஷனை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சரிடா கச்சிராத அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி தான் தெரியுது. ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பின் வாங்குற மாதிரி இருக்காப்ல. இதுக்கு முன்னாடி வந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஃபேஸை பார்த்து கத்திருப்பாங்க. இந்த பக்கம் காட்ஜிலா காண்டாகி என்னடா கத்துறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாசிபிளி மிதிச்சிருக்கலாம். இந்த இடத்துல காட்ஜிலா நினச்சிருந்தா காங்க ஈஸியாகவே கொள்ள முடியும். பிகாஸ் அகெயின் காட்ஜிலாவோட வெயிட்டே கிட்டத்தட்ட 99,000 tons யோசிச்சு பாருங்கள், கிலோ கிடையாது டன்ஸு. கிடோராவை இதே பார்த்தா பார்த்தீங்கன்னா நெஞ்சை மிதித்து மொத்தமாக சட்னி ஆக்க பார்த்துருக்கோம். கிடோராவே அப்படி பண்ண முடியுதுன்னா நம்ம காங்க அசால்ட்டாக பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல காட்ஜிலா காங்க கொல்ல முயற்சியே பண்ணலை. ஸோ காட்ஜிலா காங் கிட்டமும் சொல்ல வராம தான் எனக்கு வந்து தெரியுது. சீரியஸாக அட்டாமிக் பிரத் யூஸ் பண்ணால் காங் வந்து காலி. ஸோ காங் ஆல்மோஸ்ட் டிஃபீட்டட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து நடக்கலாம். ஜஸ்ட் ஒரு கேஸ். யாருக்கு தெரியும் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்பிலிட்டியை வச்சு இந்த பக்கம் நம்ம காட்ஜிலாவை கூட போட்டு பழக்கலாம். நம்ம பொறுத்த வந்து படம் பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதை தொடர்ந்து இந்த ஷார்ட். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் அந்த வந்து சுற்றி இருக்க எல்லாருமே ஒரு நெட்டை கட்டி தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது. ஸோ காங்கே தூக்கிட்டு எங்கடா போறாங்க நீங்க வந்து கேப்பீங்க. வெல் சுத்தி இருக்க இடத்துலாம் பார்த்தா மேபி அண்டார்டிகாவா இருக்கலாம், அவுட்போஸ்ட் 32. ஸோ அதில் தான் நம்ம கிடோரா வந்ததுன்னா வெளில கொண்டு வருவாங்க. ஸோ மேபி இந்த பக்கம் நம்ம காங்கையும் அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போகலாம். ஸோ காங் எதுக்கு மைக்கு மைக் கிடக்குது, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஷிப்ல ஒரு சின்ன ஃபைட் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம காட்ஜிலா காங்க தண்ணி கடையில் மூழ்கடிச்சு மேபி மைக்கை படுத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டில் ஷிப் ஃபைட் இருக்கலாம், அது கிட்டத்தட்ட 18 minutes ஆஃபீஷியலாக ஐஜென் மூலியமாக இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 18
18 minutes. ஆனால் ஃபர்ஸ்ட் 18 minutes தெரில, பட் 18 minutes சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து டிஃபீட் செய்யப்படலாம். அப்படி இல்லைனா அதை தொடர்ந்து நடந்த நம்ம காட்ஸில்லா வெர்சஸ் காங் கூட இந்த ஃபைட்டு. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி காங் வந்து பார்த்தீங்கன்னா மைக்க மைக்கி கிடக்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து மைக்க மைக்கி இருக்க நம்ம காங்குக்கு பூஸ்ட் அப் கொடுக்குற மாதிரி நம்ம காங்கை மிலிட்ரி பர்சனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு என்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஃபைட்டில் நம்ம காங்க வந்து பார்த்தீங்கன்னா மைக்க மாவத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுக்குது, பட் இருந்தாலும் அது ரொம்பவே லேட்டுன்னு தான் நினைக்கிறேன். திரும்ப நம்ம காங்க இந்த மாதிரி மொத்தமாகவே சப்ரஸ் பண்ணி தூக்கி ஒரு கேஜில் போட்டிருக்காங்க போல. நம்ம எப்படி குவாரண்டியில் 10 மணிக்கு எழுச்சி போமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காங்கு வந்து அசால்ட்டாக எழுச்சிக்குது. சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தை எடுத்து அதே ஒரு அம்பா மாற்றி எரிஞ்சு என்னை வெளியில் விடுகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துற மாதிரி தெரியுது. அண்ட் இந்த ஷாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஜியா வந்து காங்கை மீட் பண்ணி அகெயின் ஹோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோமை தாண்டி ஸ்கல் ஐலண்டை தாண்டி நம்ம காங் இப்போதைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கேன், நான் வீட்டுக்கு போனோம், என் ராஜ்யம் இந்த அரசன் இல்லாமல் அங்கே அழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஜியா மூலியமாக மற்றவங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுதோ என்னமோ ஆகே நம்ம பார்த்தா மட்டும் தான் தெரியும். பட் ஏதோ ஒரு ஃபைட் நடந்து முடிஞ்சு நம்ம காங்கை இந்த இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அது எந்த ஃபைட்டாக இருக்கும்னு சொல்லி மறக்க வேண்டிய கீழே கெஸ் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து ஹேலோ எர்த்து இப்போதைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக ட்ரெயிலெலாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஃபேக் சீன் நிறைய பேர் அமைச்சு இது வந்து உண்மையாக இல்லையான்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இது ஃபேக் தான், ஹாலோ எர்த்தில் எந்த ஒரு மனுஷங்களுமே போனது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது டெக்னிக்கலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்டிங்காக இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் கேட்டுருந்தீங்க இது ஒரு ஃபேக் சீன் தான். பட் ஹாலோ எர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம காங் ஆண்டுட்டு இருந்த ஒரு இடம், ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு இடம் சொன்னவங்களால் நம்ப முடியுதான். வெல் இந்த ஷாட்டை பாருங்கள், இதில் காங் வந்து கையில் ஆக்ஸோட அந்த கோடாரியோட ஏதோ ஒரு சேரில் உட்கார்ற மாதிரி தெரியுது. ஸோ அந்த சேருன்னு சொல்கிறத விட அந்த ராஜ்யத்தோட அந்த அரசன் உட்கார்ற இடம் அரச பீடம் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். காங்கோட முன்னர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ராஜ்யத்துக்கான சேரை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவிட்டு போயிருக்காங்க. ஸோ காங் அந்த அரசனை இப்போதைக்கு மாறி இருக்க கையில் கோடாரியோட. இதே மாதிரி காங் ஸ்கல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்டாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம காங் வந்து அகெயின் இதே மாதிரி ஒரு சேரில் உட்காந்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கல் ஐலண்ட் படத்தில் அதை வந்து மென்ஷன் செய்யலனாலும் இப்போ புரியுது காட்ஸில்லா வெர்சஸ் காங் படத்துக்காக தான் அந்த கான்செப்டாட்டே போட்டிருக்காங்க போல. சிம்பிளாக இந்த ஹாலோ எர்த்தோட கிங் அரசனாகவே நம்ம காங் வந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம காங்குக்கு கிங் காங்குற பட்டமும் கிடைச்சிரும் சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தவரை பார்ப்போம், மேபி இந்த ஷார்ட்டை வச்சே கிங் காங்குன்னு சொல்லி மென்ஷன் செஞ்சாலும் செய்யலாம். அதை தொடர்ந்து இந்த ஷாட் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட்டாக தெரியுது. நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ எர்த்துக்குள்ளே விழுற மாதிரி இருக்கேன். இது எப்படி சாத்தியம் எனக்கு வந்து தெரியல, பட் இது வந்து ஹாலோ எர்த்து தானே. ஸோ தலைக்கு மேலேயும் தலைக்கு கீழேயும் தர தான் இருக்குது. ஸோ மேல் அந்த சர்ஃபேஸை தோண்டி தான் ஹாலோ எர்த்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ காங் அந்த மாதிரி உள்ளே போகும்போது தெரியாதனமாக உள்ளே விழுந்திருக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோ வெல்ச்சர்ஸ்னு சொல்கிறப்படுற வவ்வால் மாதிரி இருக்க உயிரினங்கள் கூட சண்டை போடுற மாதிரி தெரியுது. ஸோ அந்த வல்ச்சர்ஸும் நம்ம காங்க ஹைட்டாக கூட்டிகிட்டு போய் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் நம்ம காங் வந்து ஹாலோ எர்த் அவருடைய உண்மையான வீட்டை தேடி போகிறாரு, உண்மையான ராஜ்யத்தை தேடி போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு லீக் டிடிவி ஸ்பாட்டில் நம்ம காட்ஸில்லா தெர்மோ நியூக்ளியர் பல்ஸ் வர பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த பல்ஸுக்கு கிடோராவாலே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சி நிற்க முடியல. காங் எப்படி நிற்க போகிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அது லீக்டாக இருக்க அந்த சமயத்தில் நல்லா ஆட் பண்ண முடியல. ஸோ ஆன்லைன்லேயே இருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து இப்போ நான் இந்த பிரேக் டவுன் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் கூட ஏகப்பட்ட டிவி ஸ்பாட்ஸ் வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தால் இனிமேல் நம்ம ஃபியூச்சரில் பிரேக் டவுன் பண்ண போகிறதுல அஃபிஷியலாக மேபி ஃபைனல் ட்ரெயிலில் நம்ம WB ரிலீஸ் பண்ணால் பார்த்துப்போம். ஸோ அதை தொடர்ந்து இப்போதைக்கு 2-3 பிக்சர்ஸை கூட பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் தான். அதில் நம்ம காங் வெர்சஸ் காட்ஸில்லாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த சிட்டியில் நடக்கிற ஃபைட் தான். நம்ம காங் அந்த எம்பியர் ஸ்டேட் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம அமேசிங்கான ஷாட், ரொம்ப ஐக்கானிக்கான ஷாட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லா காங் சீரீஸாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் இந்த ஷாட் வந்துடும். ஸோ இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காங் நம்ம காட்ஸில்லாவுக்கு நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் ரொம்பவே பக்கத்தில் வந்து நிற்கிறாப்பில். ஸோ ஹைட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் காட்ஸில்லா பார்த்தீங்கன்னா எம்பி நின்று அடிக்க பார்க்குது. அவர் காங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் இந்த காட்ஸில்லாவை அல்லாக்க தூக்கி மலாக்கா போடுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷாட்டை கூட இது வந்து இருக்கலாம். அதோடைய ரைட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் இந்த ஷாட்டில் திடீர்னு பார்க்கும்போது நம்ம காட்ஸில்லாவோட காங் கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தெரியுதுல. அதை தொடர்ந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு நான் வந்து சொன்னல, அது இந்த ஷாட் தான் இல்லை. நம்ம மேடிசன் ரசல் இவங்க எல்லாருமே வந்து ஏதோ இடத்துல நிற்கிறாங்க. அவங்கள சுற்றி நிறைய பற்கள் இருக்க மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த குரோம் பெயிண்டிங்லாம் வந்து இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக இது மெக்காகாட்ஸில்லா தான். அண்ட் ப்ரீவியஸாக ஒரு இடத்துக்கு இவங்க மூணு பேருமே போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்களே. ஸோ பாசிபிளி மெக்காகாட்ஸில்லாவை தேடி தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மெக்காகாட்ஸில்லா இருக்க ஒரு விஷயத்தை 90% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பள்ளி எல்லாத்தையுமே காமிச்சிட்டாங்க, முகத்தை மட்டும் தான் காமிக்கல. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்ம காட்ஸில்லா காங் ரெண்டு பேருமே ஃபைனலாக சமரசம் ஆகி என்னை தெரிஞ்சு மெகா காட்ஸில்லாவை தான் போட்டு பொழக்க போகிறாங்க.
பட் அந்த முடிவு எப்படி இருக்க போதுன்னு சொல்லி பார்க்கறதுல தான் இப்போதைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்குது. அதையும் டிவிஸ் பாட்டில் போட்டு கெடுத்துட்டாங்கன்னா சத்தியமாக சமகாடாயிடுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு தாசை மறக்க வைக்கல கம்மப்படுங்க. யாரெல்லாம் டிவிஸ் பார்த்தா அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் டிவிஸ் பாட்டு இனிமேல் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மறக்காம இந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் அவாய்ட் பண்ண பார்க்குறேன். உங்களை தாசு உங்களோட வியூ அண்ட் நீங்கள் எந்த டீமில் இருக்கீங்கன்னு சொல்லி மறக்க வைக்கல கம்மெண்ட் பண்ணிட்டே அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு தாறு மாறான விடலமை பண்ணி அதற்கும் ஹேவ் அண்ட் கைஸ் வட்டா.